ஹே நண்பா, நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம், எதை பற்றி பார்க்க போகிறோம், வாட்ஸ்அப்பை பற்றி நம்ம பேச போகிறோம். வாட்ஸ்அப்பில் உள்ள ஒரு முக்கியமான ஃபியூச்சரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சா. வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்டையும் கொடுத்துக்கோங்க. நம்மளுடைய எல்லா ஆண்ட்ராய்ட் ஃபோன்களையும் இந்த அப்ளிகேஷனை பார்க்கலாம். அந்த அளவுக்கு பிரபலமான அப்ளிகேஷன், ஒரு பாப்புலரான அப்ளிகேஷன் வாட்ஸ்அப். வாட்ஸ்அப் சமீபத்தில் ஒரு புது அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் நண்பர் உங்களுக்காக வீடியோ அல்லது ஃபோட்டோ அனுப்பும்போது அதை ஈஸியாக உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வைக்க முடியும். பை சான்ஸாக உங்கள் இன்டர்னல் ஸ்டோரேஜில் அதை வந்து நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் எப்படி ரிக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வாட்ஸ்அப்பில் நம்ம பார்க்க போகிறோம். வழக்கம் போல் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டில் போங்க. வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டில் போய்ட்டு ஒரு வீடியோ இல்லைனா ஃபோட்டோ ஏதாவது நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். நான் ஒரு வீடியோ நான் டவுன்லோட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபைல் வந்து டைரெக்டாக என்னோட ஃபோனோட இன்டர்னல் ஸ்டோரேஜில் சேவ் ஆகிடும். ஸோ நான் அதை செக் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு டிஸ்பிளே ஆச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து நான் இதுக்கு முன்னாடி டவுன்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ என்னோடய ஃபோனோட இதில் இருக்குது. ஸோ நான் இந்த இதை வந்து நான் டெலிட் பண்ண போகிறேன். டெலிட் ஆகிடுச்சு. மறுபடியும் என்னோடய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டுக்கு போகிறேன். வாட்ஸ்அப் அக்கௌண்ட் போய்ட்டு இந்த வீடியோ நான் மறுபடியும் வாட்ச் பண்ண போகிறேன். வாட்ச் பண்ணும்போது, சாரி திஸ் மீடியா ஃபைல் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் ஆன் யுவர் இன்டர்னல் ஸ்டோரேஜ், ஓகே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அது ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டு மறுபடியும் பேக் போகிறேன். பேக் போயிட்டு மறுபடியும் அதே வீடியோவை மறுபடியும் நான் டேப் பண்ணுறேன் டவுன்லோட் பண்ணுறதுக்கு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கவனிக்கலாம், மறுபடியும் அந்த ஃபைல் டவுன்லோடுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு கம்ப்ளீட் பண்ணபோது. ஸோ நம்ம முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபைல் டைரெக்டாக உங்களோட ஃபோனோட இதில் ஸ்டோர் ஆகிடும். அந்த ஃபோனில் அந்த ஃபைலை நீங்கள் டெலிட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் போய் நீங்கள் வந்து அதை வாட்ச் பண்ணும்போது, சாரி ஃபைல் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் ஆன் யுவர் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். மறுபடியும் பேக் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் அந்த அப்ளிகேஷனை அந்த வீடியோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணி மறுபடியும் வாட்ச் பண்ண முடியும். ஸோ இந்த அப்டேட் தான் வந்து வாட்ஸ்அப் சமீபத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபியூச்சர் வரக்கூடிய நாட்களில் எல்லாரோட ஆண்ட்ராய்ட் ஃபோன்லையும் நம்ம பார்க்க முடியும். இந்த வீடியோவில் வாட்ஸ்அப்போட புது அப்டேட். இந்த அப்டேட் என்ன அப்டேட்னா, டெலிட் பண்ண வீடியோ ஃபோட்டோ அதை எப்படி ரிக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.